இந்த இயரோட ஸ்டார்டிங்ல இருந்தே மோட்டோல எக்கச்சக்கமான ஸ்மார்ட்போன்ஸ் லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ அந்த வரிசையில இப்ப மோட்டோல இருந்து மோட்டோ ஜி சீரீஸ்ல மோட்டோ ஜி 85 ஸ்மார்ட்போன் வந்து லான்ச் ஆயிருக்கு. அதுவும் இன்னைக்கு லான்ச் ஆயிருக்கு. சோ இந்த ஸ்மார்ட்போனை வந்து நீங்க வாங்கலாமா வேணாமா, இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னவா இருக்க போகுது, அது எல்லாத்தையும் நம்மளோட வீடியோல ஃபுல்லா டீடைலா பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட்போன் வந்து ஒரு அண்டர் 20K பட்ஜெட்ல தான் வருது. சோ நம்ம வீடியோவை ஃபுல்லா மிஸ் பண்ணாம பாருங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா உங்க பிரியா பாண்டியன், இது உங்க ஸ்ட்ரீம் சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மோட்டோ ஜி 85 ஸ்மார்ட்போனோட லுக் அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிள் அண்ட் டிசைனாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி இந்த டியூயல் ரியர் செட்டப் மாடியூலோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட வெயிட்டும் திக்னஸும் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் 172 கிராம்ஸ் தான் இருக்குது. திக்னஸ் வந்து 7.89 mm திக்னஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டான ஸ்மார்ட்ஃபோனாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு மூணு கலர் ஆப்ஷனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று பிளாக் கிரே, இன்னொன்று வந்து கிரீன் கலர். அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் வந்து விகான் லெதர் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் அண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் பார்க்கவே ரொம்ப டீசெண்டாக இருக்குது. நெக்ஸ்ட் டிஸ்பிளே, டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 6.7 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 10 bit POLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்குது. இதில் 1600 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது. நெக்ஸ்ட் பேட்டரி, பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா அதில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ராசர். ஸோ ப்ராசர் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் ட்ராகனோட ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6S Gen 3 ப்ராசர். ஸோ இந்த ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப் ட்ராகனோட 695 ப்ராசருக்கு ஓரளவு ஈக்குவலான ப்ராசர் தான். அதாவது ஒரு 4,60,000 வரைக்கும் ஆன்டிடூ ஸ்கோரிங் வந்து இதில் இருக்குது. பட் வந்து இதில் கிளாக் ஸ்பீட் மட்டும் இந்த 6S Gen 3 வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் LPDDR4X RAM, UFS 2.1 ஸ்டோரேஜ் இருக்குது. Android 14 OS தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் 2 years OS அப்கிரேடும் 3 years செக்யூரிட்டி பேட்ச் அப்கிரேடும் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே மோட்டோவில் இந்த ஃப்ரண்ட் கேமரா வந்து 16MP தான் கொடுப்பாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி 32MP வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ரியர் சைட் கேமரா வந்து டியூயல் ரியர் செட்டப் தான். ஸோ 50MP ஒரு ப்ரைமரி கேமரா வித் சோனியோட LYT 600 சென்சார் கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கூட இருக்குது. அண்ட் செகண்டரி கேமராவும் வந்து சும்மா பேருக்கு 2MP கொடுக்காம 8MP ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 8MP கேமராவை வந்து நீங்கள் மேக்ரோ சென்சாராகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கேமரா என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்ல டீசெண்டான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டோ G85 ஸ்மார்ட் ஃபோனில் வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் IP52 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு அண்டர் 20K பட்ஜெட்டில் வரனால இப்போ இருக்க மார்க்கெட்டில் இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் IP53 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் இதில் வந்து 13 5G பேண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா டியூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலி இந்த மோட்டோ G85 ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைசிங். இது வந்து ஒரு 2 variant வந்து வருது. ஒன்று வந்து 8GB ப்ளஸ் 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் 19K வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுவே இன்னொரு வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12GB ப்ளஸ் 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட். இதோட ப்ரைஸ் வந்து அண்டர் 20K வருது. இந்த மோட்டோ G85 ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஸோ ஓவராலாக அந்த ஃபீச்சர்ஸ் வச்சு பார்க்கும்போது இதில் பெருசாக எந்த யூனிக்கான ஃபீச்சரும் டிசைனும் கொடுக்கலனாலும் இந்த அண்டர் 20K பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஆவரேஜான ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நீங்கள் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நியூ டெக் அப்டேட்ஸ் பற்றிய தகவல்கள் தெரியும்னா நம்ம டெக் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.